die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... Now rounding. Rounding. Inna rounding. நான் ஒரு யூடியூப் சேனலுங்க, காரமணிலேருந்து வந்திருக்கேன். அப்படியே உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேங்க. இல்லை நீ முந்துற மாதிரி நீ ஓடுற மாதிரி அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த மலை கிராமத்தோட பேர் மெட்டுக்கல். இந்த மெட்டுக்கல் அப்படிங்கிற மலை கிராமத்துலேருந்து ஏற்கனவே கொடகூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து மெட்டுக்கல் அப்படிங்கிற மலை கிராமம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இப்போ வந்திருக்கேன். இந்த மலை கிராமத்துக்கு நான் என்னோடய நண்பர் சரவணன் ரெண்டு பேர் தான் போயிட்டுருக்கோம். இந்த வழியில் போனோம்னா கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 நிமிஷம் நடந்தோம்னா ஒரு ஒத்தடி பாதை ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து நம்ம கீழே போனோம்னா கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலாம். இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி சில வீடியோக்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமம் வந்து எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இது வரைக்கும் பதிவாகலை. என்னோடய சேனலில் மட்டும்தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடகூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியிலையே நான் வந்து ஒரு யானை கூட்டத்தையும் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து கொடகூர் அப்படிங்கிற கிராமம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான ஒத்தடி பாதையில் போனோம்னா அங்கே ஒரு 8 குடும்பங்கள் வச்சுக்குதுங்க. அதை பற்றி வந்து ஒரு அருமையான சில வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த வீடியோ பதிவில் மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. இதிலெல்லாம் வழி போனால் உள்ள வீடு இருக்குங்களா சரவணா? குறுக்குழிங்களா? போய் மேலே ஏறுங்களா? மேலே அந்த ஊருக்குள்ளே பார்த்தா பூந்து வரும். சரிங்களா? சரி, இங்கே நம்ம கீழே அங்கே இருக்க வீடுகளாக ஃபஸ்ட் பார்த்து வந்துடலாம். மேலே வீடு இருக்கும் போல இருக்கேன். அப்படி வரணுங்களா? ஓ, மேலேயும் சில வீடுகள் இருக்கு. இங்கே வந்து மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 30-40 வீடு இருக்குங்களா? ஜாஸ்தியாக இருங்களா? ஓகே, 50-60 வீடு இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் வீடு இருக்கு. அந்த வீடுகளை தான் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கெல்லாம் மேலே வீடு இருக்கு. ஓ, அது வந்து நம்ம அந்த ஒத்தடி பாதை பார்த்தது இல்லைங்களா? அந்த சைடில் ஒரு சின்ன விட்டு ரோடு போச்சுல, ஏன் அதில் போனால் அந்த வீட்டுக்குள்ளே இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு வழி போகுது. இப்படி ஒரு வழி போகுதுங்களா? கீழே போயிருக்க வீட்டுக்கு போயிட்டு இப்படி மேலே வந்துடலாங்களா? இதில் வந்து போனால் அங்கே மேலே இருக்க வீடுங்களா? இல்லை, இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கீழே இருக்க வீடுகளை பார்த்துட்டு இப்படி மேலே வந்துடலாம். சரி, இந்த இடத்துல கீழே கொஞ்சம் வீடு இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த சைடில் இருக்க வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மலையோட அடிவாரம். இங்கேருந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கே என்ட்ரு ஆகும்போது மட்டும் கொஞ்சம் டிஎஸ்டேட்டுக்குள்ளே வந்து என்ட்ராகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இந்த கிராமத்துக்கு என்ட்ரானதுலேருந்து ஃபுல்லாகவே சுற்றியும் ஃபாரஸ்ட்டு தான்.
இந்த வழி ஏற்கனவே நம்ம வந்து இந்த குடகூர் வீடியோவில் காமிச்சிருப்போம். இருந்தாலும் வந்து இங்கே இருக்க வீடுகளை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வழியை அப்படியே காமிச்சு இங்கே மெட்டுக்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்க வீடுகளுக்கு போய் பார்க்க போகிறோம். என்னது லாக் ஆயிடுச்சுங்களா? டோர் லாக் ஆயிடுச்சுங்களா? அடடே, சார் உள்ள வச்சு வெளியே சார் லாக் பண்ணியாச்சு. யாருக்கு வெர்கா நாள் ஃபுல்லாக போட்டு இது இது சார் மேலே ஆள் இருக்காங்களா? இல்லைங்களா? ஓ சரி, எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? என்ன ஒரு மூணு வீடு தான் இருக்கு. மூணு வீடு தான் இருக்குங்களா? சரி சார், இந்த பக்கம் மேலே வீடு இருக்குங்களா? இந்த பக்கம் மேலே பாகூரில் போயிருக்கீங்களா? எங்க பாகூர்? பாவியூருங்களா? ஆ, பாவியூர் போயிருக்கேன், வந்திருக்கேன். கொம்பையூர் போனதில்ல? கொம்பையூர் போனதில்ல. கொம்பையூர் போகும்போது போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஆமாம், இங்கே மேலே போனால் பாவியூருங்களா? பாவியூர் நான் வந்து நட்டக்கல் இருந்து அப்படி நடந்து வந்திருக்கேன். ஆமாம், நடந்து வந்து அப்படியே பாவியூர் பார்த்துட்டு இப்படி வந்து இறங்கியிருக்கேன். இங்கே வந்து மேலே வீடு இருக்குங்களா? இல்லை இல்லைங்களா? அங்கே அங்கே எது வீடு இருந்துச்சுங்க? அங்கே ஏதாவது? ஓ அப்படிங்களா? ஆ, அது மட்டும் தான். இங்கே கீழே உள்ள வீடு கிடையாது. அது குடவூர் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்தோம், போய். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரு நாலு வாரம் இருக்குங்க, போயிட்டு வந்தோம். ஆமாம், சரி சரி சரி. மச்சாங்களா? சரி 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 சரி. இப்போ இங்கே சாவும். இங்கே தான் சாவா? ஓஹோ, சரி சரி சரி. ஆ, பாட்டு போகலாம். சரிங்கண்ணா, பாட்டு போகலாம். இங்கே ஒரு மூணு நாலு வீடு இருக்கும் போல இருக்குங்க, பார்த்துட்டு வருவோம். இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் இல்லைங்களா? ஃபுல்லாக காடு தான், சோலை. எங்கே போனாலும் நம்மளை ஒரு நாய் கூப்பிடுது. பயங்கரமாக உங்களுக்கு சின்ன நாய் வாலாட்டி வருது, பெருசுது அப்படியே மிரட்டுது. இங்கே தான் வீடு கட்டிட்டுருக்கீங்களா? சரி, ஐயா வணக்கம். ஐயா நடக்கணும், நடக்கணும். பயங்கர ஸ்டைலாக படுத்திருக்கேன். ஏன் நாய் கடிக்காதுங்களா? ஐயா கடிக்காதுங்க. ஐயா இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? இங்கே நம்ம ரெண்டு வீடு தான் இருக்கோம். ரெண்டு வீடுங்களா? நாலு வீடு கம்பி உங்களை பக்கத்தில் இறந்துட்டாங்க. சரி சரிங்க. நம்ம ரெண்டு வீடு தான் இருக்கோம். ரெண்டு வீடு தான் இருக்குங்களா? இந்த வீடு இந்த வீடுங்க, ரெண்டு வீடுங்களா? இந்த வீட்டில் இது எல்லாம் ஒரு வீடு சமையல் ரூம். சமையல் ரூம்ங்களா? இது இது ஒரு வீடு, இங்கே ஒரு வீடுங்களா? சரி, உங்கள் பேருங்கய்யா? அன்றைக்கி பார்த்தேன் இல்லைங்க. ஆ, ரைட், குடகூர் போகும்போது பார்த்தது. சரி 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 சரி. அன்றைக்கி குடகூரில் பாட்டு வந்தாங்க. இந்த மெட்டுக்கெல்லாம் அப்படியே இந்த பக்கம் இருக்க வீடுகளாக அப்படியே பார்த்துடலான்னு சொல்லி ஒரு பிளானு. இதுக்கு அந்த பக்கம் வீடு இருக்குங்களா?
இல்லைங்க. சரி, ஃபுல்லாகவே சோழ தான் அந்த ஃபுல்லாகவே காப்பி கடை. காப்பி கடை தான். சரி சரிங்க. உங்களுக்கு பசங்களாங்க கோயில் வீடு இது ஃபுல்லாகவே கீழே காஃபிங்களா? இதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக சோளம் தான், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சோளம் தாங்க. பலாமரம்லாம் இருக்குது. பலகாசி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் பிஞ்சுக்கேன். சரிங்க. இங்கெல்லாம் யானை வருதுங்களா? வருதுங்க. அப்படிங்களா? இங்கே வந்தீங்களா? அதான் அன்னைக்கு பார்த்த ஒரு தண்ணி தொட்டி சொன்னீங்களே, அங்கே போன போய்ட்டு பார்த்தேன் யானை பார்த்து தான் போனேன் அது. அதுக்கு மேலே தான் வந்துச்சிங்களா? வரலீங்க. சரி, அது அந்த பக்கம் போயிடுச்சிங்களா? இருக்குதுங்களா? அந்த பக்கம் போயிருக்கு. இப்போ காணும். இப்போ காணும். எஸ்டேட்டுக்குள்ளே தான் நிற்கிதுங்களா? ஓ ஹோ ஹோ. சாணி போட்டுருந்துச்சு. ஆ, அதான் நம்ம பார்த்தோம்ல வழியில். ஆமாம் ஆமாம் ஆமாம், சாணி போட்டிருந்தது. மேலே போயிருக்கப்பா, இதுதான் அப்படின்னா மேலே போயிருக்கோம். சரி சரி சரி. ரெண்டு மூணு குரூப்பாக அங்கே நிற்கிறது. ரெண்டு மூணு குரூப் இருக்குது. இந்த பக்கம் இருக்கும். சரிங்க சரிங்க. நிற்கிறதுன்னு சொல்ல முடியும். அந்த இப்போ நடந்து தான் வந்தேன். அப்படிங்களா? சரி சரிங்க. இங்கேருந்து எங்கெல்லாம் போனால் எங்கே போவீங்க? செலவு வாங்கிருக்கு மலையெல்லாம் சோழ மட்டும் தான் போகும். சோழ மட்டும் தான். இங்கேருந்து பஸ்ஸுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணுங்க? இங்கே ரெண்டு கிலோமீட்டர். ரெண்டு கிலோமீட்டருங்க. அந்த இப்போ இந்த வழி வந்தால் ரோடு ஸ்லிப் ஆயிருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் பின்னாடி இந்த கோதிமுக்க வழியாக வருங்களா? அதில் வந்து வரணும். பஸ்ஸு போகிறதெல்லாம் கோதிமுக்க வந்து வருதுங்களா? ஓ சரி சரி சரி. இங்கே யானை போக வேறு ஏதாவது தொந்தரவுங்க? காட்டு மாடு இருக்கு, அது ஒரு பக்கம் நிற்கும். அதெல்லாம் தொந்தரவு இல்லை. யானை மட்டும் தான் தொந்தரவு இருக்குங்க. சரிங்க. புலி சிறுத்தை அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? புலி சிறுத்தை இருந்து ஆடு மாடு இது பண்ண மனுஷன் ஒன்றும் பண்ணதில்லை. ஓ, ஆடு மாடு இருந்தால் தான் சிரமம். ஓ சரி சரி. மனுஷங்களுக்குலாம் எந்த ஒரு தொந்தரவு இல்லை இருக்கு. சரி சரிங்க. இந்த வாரத்தில் கம்பி வர கூட மூணு நாள் ஒரே நாள் பிடிச்சிருக்கு பாருங்க. எப்போங்க? இந்த புதன்கிழமை. போன புதன்கிழமைங்களா? ஆமாம். கம்பையூருங்களா? ஓஹோ, மூணு நாள் பிடிச்சிருச்சிங்களா? மூணு நாள் போயிடுச்சு. சிறுத்தைங்களா புளிங்களா? என்னென்னு சிறுத்தைன்றாங்க புளியிடுறாங்க என்ன பார்க்கல. ஓஹோஹோ, மொத்தத்தில் மூணு நாள் பிடிச்சிருச்சு. என்னென்னு தெரியல, சிறுத்தையாக புளியாக தெரியல. ஓஹோ, போய் கேட்டு பாருங்கள். அங்கே போய் கேட்டால் தெரியும். கண்டிப்பாக அங்கே அடுத்து அங்கே தான் போகலான்னு பிளானுங்க. போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா கம்பையூர் பாட்டு போகல. பாருங்க, ஏதாவது வந்து பிடிச்சிருக்கும் போல இருக்குங்க. போய் பார்த்து போடலாம் கையிட. சரி சரிங்க. இங்கே அப்படி முன்னாடி பார்க்கலாங்க. நான் இதெல்லாம் ஃபுல்லாகவே சோளதா இல்லைங்களா? இல்லை, பலா மரம் காஃபி மட்டும் தான் இல்லைங்களா? இந்த ஃபுல்லாக பல மரம் இதெல்லாம் பல மரம். இது மாங்காங்களா? மாமரம் மாமரம். இது மாமரம் பலாமரம் எல்லாமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. மண் அதாவது ஒன்றுமே காணுங்களே மரத்தில் ஒன்றும் இல்லைங்க. அப்படிங்களா? ஓ, ஒரு வருஷம் இந்த மாதிரி இருக்குங்களா? ஓ, இந்த மெட்டுக்கள் மட்டும் மொத்தம் எத்தனை வீடு இருக்குங்க? 120 வீடு இருக்குங்களா? ஓ, பெரிய வீடு தப்ப மெட்டுக்கள். ஓ சரி சரி. 120 வீடு இருங்க. எல்லாமே இங்கே தான் இருக்குங்களா? உள்ள உள்ள சோலைகள் அப்படி போய் இருங்களா? கூப்பிட்டு போகிறேன். சரி சரிங்க. போயிட்டு அப்படியே சுற்றி அப்படிங்க. ஓ, எல்லாமே அந்த இடத்துல வீடு இருக்குது. ஓகே, 120 வீடு அந்த இடத்துல தான் இருக்குங்க. ஏதோ 1-2 வீடு தான் இந்த மாதிரி சோலைக்குள்ள இருக்குங்க. ஓ சரி சரி சரிங்க. எல்லாம் அவங்க சொந்தத்தை காட்டுக்குள்ளே வீடு கட்டியிருக்கு. ஓ, வீடு கட்டியிருக்குங்க. ஓகே. தோட்டம் உங்களுக்குலாம் பட்டாவில் இருக்குங்களா? ஃபாரஸ்ட் தாங்க. சரி, அதை அப்படியே நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, அப்படியே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி, நல்லது. எல்லாம் இங்கே இருந்தாலும் புல் வீடெல்லாம் கட்டியிருந்துச்சுன்னா இப்போ காலனி விடுக்கிறதுனால அங்கே போயிட்டாங்க. சரி சரிங்க. எல்லாம் இங்கே தான் லைன் கட்டி, இங்கே மேலே லைன், இங்கே கீழே லைன். ஓ, முன்னாடி எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. இங்கே தான் இருந்தாங்க. ஓ, ஒவ்வொரு வீடு ஆக ஆக எல்லாமே அப்படி மேலே போயிட்டாங்க. வசதி இல்லை. சரிங்க. ஓ ஓ, அப்படின்னா முன்னாடி பெட்டுக்கள்லாம் இந்த சோலைக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஒவ்வொன்றா 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 அப்படியே பார்த்தோன்னா வந்து மேலே போய் இப்போ ரோடு வசதி இருக்கனால எல்லாமே அங்கே போய் இப்போ சேர்ந்துருச்சு. தண்ணி அப்போல்லாம் இங்கே ஆற்றுக்கு போன தண்ணி. சரிங்க. இல்லைன்னா இங்கே நம்ம கிணத்துக்குள்ள வந்து தண்ணி எடுத்து போனோம். சரிங்க. நமக்கு தண்ணிக்கு பஞ்சமெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கு. ஓ ஓ சரிங்க. அதனால் நம்ம இங்கே போகிறதில்ல. நம்ம காடு தோட்டம்லாம் இங்கே இருக்குது. ஓகே ஓகே. ம்
சும்மா வீட்டில் உட்காந்து எது கிடைக்கும் அப்படின்னு நம்ம இங்கே இருக்கோம். சரி சார், சரி, கண்டிப்பாக. மேலெல்லாம் கவர்மெண்ட் வீடெல்லாம் மேலே இருக்குங்களா? கவர்மெண்ட் நான் இங்கே கட்டிட்டேன். ஓ, நீங்கள் கட்டிங்க. மேலே ஊருக்குள்ளே இருக்குது, ஊருக்குள்ள நிறையா இருக்குங்க. சரி சரிங்க. இப்போ கவர்மெண்ட் வீடு சான்ஸ்லாம் ஆச்சுன்னா அந்த பக்கம் போன பண்ண. ஆமாம் இல்லைங்களா? இப்போ கவர்மெண்ட் வீடு தான் இப்போ கட்டிட்டுருக்காங்க. ஓ, இப்போ கட்டது கவர்மெண்ட் வீடுங்களா? சரி சரி, பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். கவர்மெண்ட் வீட்டில் சான்ஸ் பண்ணி கொடுக்க ரோடு வசதி இருக்குனாலும் நடக்குது இல்லைங்களா? ரோடு வசதி இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா குடவூர்லாம் பார்த்தங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எட்டு வீடு இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம். எப்படி டெய்லி வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம்தாங்க. இறங்குது, இறங்கிடலாம், ஏறுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருங்க. அதான் ரோடுக்காக இது வரைக்கும் பாரஸ்டிக்காரங்களும் அங்கே பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் எழுதி கொடுத்து கொடுத்து நம்ம கையை வாழ்ந்து போச்சு. ஓ, பேப்பரை முடிக்கும் பேப்பர் ரோடு போடுறாங்க. இதில் பண்ணுற மாதிரி இல்லை, போட்டு தர போட்டு தரேன் சொல்கிறாங்க. எங்கேயா கொடகு இருக்குங்களா? இல்லை, இது வரைக்கும் இது வரைக்கும் அங்கே போகாது. ஆ சரிங்க. ஓ, இது வரைக்கும் இங்கே கீழே வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் போதும் போதும். ஓஹோ, சரி சரி, சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்கிறாங்க, நான் வந்து இது வரைக்கும் பண்ணி கொடுக்கல. ஓஹோ, சரி சரி, சரிங்க, நல்லதுங்க. அப்படியேன்னு பார்த்தா மேலையில் பாட்டு வரேங்க. நல்லதுங்க, நல்லது. இதில் நீங்கள் சொந்தமாக கட்டினதுங்களா? சொந்தமாக கட்டினதுங்க. சரி, ஓ, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிருக்கீங்க. சரி சரி, பாருங்க. இது வரைக்கும் எப்படின்னா வண்டி வரும் இல்லைங்களா? ஆ, இது வரைக்கும் வண்டி வரும். இதுக்கு அந்த பக்கம் தான் போக்குவரத்து இல்லை. இதுக்கு மேலே எல்லாமே கால்நடை சர்வீஸா? ஆ, கால் சர்வீஸா. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நம்ம அங்கே போய்ட்டு அந்த மேலே ஏறிக்கலாங்களா? அந்த வீடுக்கு ஆ, இதில் போய் பார்த்தா மேலே ஏறிக்கலாம். அப்படியே மேலே போய் அங்கே மேலே இருக்க வீடுகளை வந்து பார்த்துட்டு அப்புறம் இங்கே இருந்துக்கலாம்லாங்க. ஓகே.